வணக்கம். உலகம் முழுவதும் ஆங்கில புத்தாண்டு கொண்டாட்டத்தை கோலாகலமாக கொண்டாடுவது வழக்கம். ஒவ்வொருவரும் தங்களின் மனதில் நினைப்பது வருகின்ற புது வருடம் நமக்கு மிக சிறப்பானதாக அமைய வேண்டும் என்பதே. அதற்கு நமது முயற்சி ஒரு பக்கம் இருக்க, நம் முயற்சியை வெற்றியாக்கும் வலிமை இறைவனிடமே இருக்கிறது. வருட பிறப்பு என்றால் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக வண்ண விளக்குகளால் வீட்டை அலங்காரம் செய்து சரியாக 12 மணிக்கு பலூன்களை பறக்கவிட்டும் பட்டாசுகளை வெடிப்பதும் மட்டுமே இல்லை. அதைவிட முக்கியமாக நாம் பின்பற்ற வேண்டியது இறை வழிபாடாகும். அவ்வகையில் இந்த 2021 நம் வாழ்வில் மங்களமும் செல்வமும் நிலைக்க ஆங்கில வருட பிறப்பு, அதாவது 1 ஜனவரி 2021 வீட்டில் எளிய முறையில் பூஜை செய்வது எப்படி என்பதை இந்த காணொளியில் காண இருக்கிறோம். வருட பிறப்பிற்கு ஒரு நாள் முன்பு பொதுவாக செய்வது போல வீட்டை நன்கு துடைத்து சுத்தம் செய்ய வேண்டும். வீட்டின் வாயிலில் உள்ள மாவிலைகளை மாற்றி குங்கும போட்டு வைத்திடுங்கள். பூஜைக்கு தேவையான பழங்கள், இனிப்புகள், பூ மாலைகள் போன்றவற்றை அனைத்தையும் முதல் நாளே தயார் செய்து வைத்துவிடுங்கள். தெய்வ படங்களை துடைத்து சந்தனம் குங்குமம் இட்டு பூஜையறையில் பயன்படுத்தும் விளக்கு தட்டுக்களை நன்கு விலக்கி பளபளப்பாக வைத்திடுங்கள். பிறகு புத்தாண்டு நாள் அன்று அதிகாலையில் எழுந்து குளித்து வீட்டின் பின்கதவை திறந்து சிறிது நேரம் கழித்து மூடிய பிறகே வீட்டின் முன்கதவை திறந்து லக்ஷ்மியை உள்ளே அழைக்க வேண்டும். அதைத் தொடர்ந்து பெண்கள் வாசலில் மாக்கோலம் போட வேண்டும். அன்றைய நாளில் வீட்டில் இறை பாடல்களையும் மேளதாள இசையையும் ஒலிக்க விடுங்கள். பின் பூஜையறையை அலங்கரித்த பிறகு இறைவனுக்கு செய்த அல்லது வாங்கிய இனிப்புகளை ஒரு வாழை இலையில் வைத்து படைத்திடுங்கள். முடிந்தவரை புத்தாண்டு தினமான அன்று இறைவனுக்கு நிவேதனமாக பாயாசம் செய்து படைத்திடுங்கள். அந்த வருடம் முழுவதும் கடவுள் நமக்கு தித்திப்பான தருணங்களை தந்திடுவதற்காக. பூஜையறையின் இருபுறமும் குத்துவிளக்குகளை ஏற்றிய பின்பு தூபதீபம் காட்டிடுங்கள். பிறகு குடும்பத்தாருடன் ஒன்றிணைந்து முதலில் முதற்கண் கடவுளான பிள்ளையாரின் துதியை பாட வேண்டும். அதன் பிறகு நாராயணர் நாராயணி வழிபாடு மேற்கொள்ளுங்கள். வீட்டில் லக்ஷ்மி கடாட்சம் பெருகும், செல்வ நடமாட்டத்துடன் இருக்கலாம். தொடர்ந்து குபேர வழிபாட்டை மேற்கொள்ள குபேரர் என்றும் வற்றாத செல்வ சம்பத்துக்களை வாரி வழங்குவார். குறிப்பு: பிள்ளையாரின் வழிபாட்டின் போது அவசியம் அருகம்புல்லையும் நாராயணர் நாராயணி குபேர வழிபாட்டிற்கு தாமரை இதழ்களையும் பயன்படுத்துவது மிக சிறந்த பலன்களை உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும். அவசியமாக அவர்களின் மூல மந்திரத்தை ஜபித்து மனதார வழிபட வாழ்வில் நினைத்தது எல்லாம் நடக்கும். தொடர்ந்து இன்றைய பஞ்சாங்கம்: இன்று சார்வரி வருடம், மார்கழி மாதம் 16 ஆங்கிலம் 31 டிசம்பர் 2020 வியாழக்கிழமை, கிருஷ்ணபக்ஷம், தேய்பிறை. இன்று பிரதமை திதி காலை 10:04 வரை, பின் துவிதியை திதி. இன்று புனர்பூசம் நட்சத்திரம் 8:38 வரை, பின் பூசம் நட்சத்திரம். இன்று சித்த யோகம் காலை 6:29 வரை, பின் அமிர்த யோகம். சூரிய உதயம் காலை 6:30. இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டமம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை மற்றும் நண்பகல் 12:15 முதல் 1:15 வரை. இன்று தவிர்க்க வேண்டிய நேரம் ராகுகாலம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளியை காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் தெற்கு, சூலம் பரிகாரம் தைலம். இன்றைய சிறப்பு: இன்றைய வியாழக்கிழமையில் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி, நவகிரக குரு பகவான், பிரம்மா, சரஸ்வதி, நம் குருவாக என்னும் மகான்களை போற்றி வழிபடலாம். இன்றைய ராசி பலன்: முதலாவதாக மேஷராசிக்காரர்கள், இன்று வேலை இடத்தில் ஒரு சில பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. வியாபார ஸ்தலங்களிலும் பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருப்பதனால் இன்றைய நாளை மிகுந்த கவனமுடன் தொடங்குவது நல்லது. உங்களின் வரவு செலவுகளை சற்று கவனித்துக் கொள்ளுங்கள். மேல் அதிகாரிகளிடம் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்ற முயற்சி செய்யுங்கள்.
இரண்டாவதாக, ரிஷபராசிக்காரர்கள் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள். ஒரு சிலர் குடும்பத்தாருடன் வெளியிடங்களுக்கு சென்று நேரத்தை செலவு செய்வீர்கள். இதனால் உங்களின் குடும்ப ஒற்றுமை மேலோங்கும். சொந்த பந்தங்களில் சிலர் கேட்ட உதவியை செய்வீர்கள். புதிய வாகனம் வாங்குவீர்கள் அல்லது புதிய பொருட்களை வாங்கும் வாய்ப்பு இன்று உள்ளது. நினைத்ததை முடிக்கும் நாள் இன்று. மூன்றாவதாக, மிதுன ராசிக்காரர்கள் தொடங்கும் காரியம் நல்லபடியாகவே செய்து முடிக்கப்படும். நண்பர்களின் ஆலோசனைகளை கேட்கலாம், ஆனால் முழுவதுமாக பின்பற்றாமல் உங்கள் மனதில் தோன்றியதை செய்யுங்கள். நான்காவதாக, கடகராசிக்காரர்கள் வீண் செலவுகளை தவிர்த்து விடுங்கள். கொடுக்கல் வாங்கலில் கவனம் தேவை. வரவேண்டிய பணம் இன்று உங்களுக்கு வந்து சேரும். கடனை திரும்ப பெறுவதில் சற்று காலதாமதமானால் பொறுமை கொள்ளவும். ஐந்தாவதாக, சிம்மராசிக்காரர்கள் தவறு செய்பவர்களை தட்டி கேட்பீர்கள். வியாபாரத்தில் கடினமாக உழைத்து லாபம் பெறுவீர்கள். உத்தியோகத்தில் பொறுப்புகள் அதிகரிக்கும். இதனால் இன்று வேலை பளு அதிகரிக்கும். மாலை பொழுதிலிருந்து தடைகள் நீங்கும் நாள். மாலையில் ஒருவித நிம்மதியை நீங்கள் உணர்வீர்கள். ஆறாவதாக, கன்னிராசிக்காரர்கள் உடல் சோர்வும் மன அழுத்தமும் உங்களை பாதிக்கும். தொழிலில் உற்பத்தி விற்பனை செழித்து ஆதாய பணவரவு கிடைக்கும். வேலையை செய்வதற்கு முன்பு நன்கு திட்டமிட்டு செய்தால் நிச்சயம் சிறப்பாக வேலையை செய்து முடிப்பீர்கள். வழிபாடுகளில் கவனம் செலுத்துங்கள். உங்களுக்கு வரும் பிரச்சனைகள் யாவும் சுக்குநூறாகும். ஏழாவதாக, துலாம் ராசிக்காரர்கள் கடன் பிரச்சினை கட்டுக்குள் வரும். தேவையில்லாமல் வாக்குறுதிகளை அள்ளி தெளிக்காதீர்கள். இன்றைய நாளில் இன்று உங்களுடைய கவலைக்கு தீர்வு கிடைக்கும். சொத்துக்கள் வாங்குவது மற்றும் விற்பது தொடர்பான விஷயங்களில் ஈடுபட்டுள்ளவர்களுக்கு நன்மை உண்டாகும். எட்டாவதாக, விருச்சிக ராசிக்காரர்கள் இன்று வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் காண்பீர்கள். உங்கள் வியாபாரம் வளர்ச்சியடையும் நாளாக இன்று இருக்கும். உங்கள் வியாபாரத்திற்காக இன்று தீட்டும் திட்டங்கள் யாவும் நிறைவேற அதிக வாய்ப்பு இருக்கிறது. வேலை செய்பவர்களும் உங்களின் பேச்சுத்திறனால் வேலையிடத்தில் நல்ல பெயர் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்பதாவதாக, தனுசு ராசிக்காரர்கள் இன்று கவனமுடன் இருப்பது நல்லது. இன்று கவனக்குறைவினால் உங்கள் வேலைகளில் சில தவறுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. சிந்தனைகள் அதிகமாகும் பொழுது வேலையில் கவனக்குறைவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலைகளை நிதானத்துடனும் பொறுமையுடனும் செய்வது அவசியம். ஒரு வேலையை பலமுறை செய்வது போல இன்றைய நாள் அமையும். நிதானம் தேவை. பத்தாவதாக, மகர ராசிக்காரர்கள் பொருளாதார ரீதியாக உங்களை உயர்த்தி கொள்ள வாய்ப்புகளை தேடுங்கள். இதற்கு காரணம் உங்களுக்கு இப்போதைக்கு பொருளாதார சம்பந்தப்பட்ட கவலைகளே அதிகம் உள்ளது. முக்கிய முடிவுகள் எடுப்பதை தவிர்க்கவும். பதினொன்றாவதாக, கும்பராசிக்காரர்கள் நடவடிக்கைகளில் இன்று கவனம் தேவை. உங்களின் செயல்களில் இருக்கும் தவறுகளை சுட்டிக்காட்ட இன்று ஒரு சிலர் இருப்பார்கள். பன்னிரண்டாவதாக, மீனராசிக்காரர்கள் இன்று தடுங்கல் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. செய்யும் வேலையில் இன்று கவன சிதறல்கள் ஏற்படலாம். இதனால் சுலபமாக செய்து முடிக்க வேண்டிய விஷயங்கள் தடுங்கலாகி போவதால் இன்று முடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படலாம். சரி வியூவர்ஸ், வாழ்வில் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டிய ஒன்று, எந்த நிலையிலும் நாம் இருக்க வேண்டும் என்பதே. தொடர்ந்து ராஜ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். வருடப்பிறப்பிற்கு முதல் நாளே, அதாவது 31 டிசம்பர் அன்றே நம் வீட்டை துடைத்து சுத்தம் செய்திட வேண்டும். வீட்டு வாசலில் இருக்கும் மாவிளக்கை புதிதாக மாற்றி அதற்கு சந்தன குங்குமத்தால் பொட்டு வைத்திட வேண்டும். பூஜைக்கு தேவையான பழங்கள், இனிப்பு வகைகள் மற்றும் மலர் மாலைகளையும் முதல் நாளே தயார் செய்து